TeamSouthIndia.com. ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி. உழவு வேலை லெப்ட் ரைட் இது எப்படி இருக்கு? அண்ணா நாக்கு கடிச்சுக்கு பாரு. யாருக்கு அது How is it? அது உண்மையிலேயே சூப்பரா இருந்தது. யாவவ? நான் தான் ஜாக்கி. ஒரு நிமிஷம் அங்கே இருங்க. யாரா இந்த கொடுமை? ஹாய், நான் தான் ஜாக்கி. எங்க அம்மாக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சு நான் இப்பதான் இந்த ஊருக்கு வந்தேன். நான் வீட்ல வெட்டியா உட்கார்ந்துட்டு இருந்தேன், அப்ப தான் உன்னோட ஸ்டேட்டஸ் பார்த்தேன். உண்மையிலேயே நீ கலக்கிட்ட. எனக்கு உன்னோட ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? சைனா எங்க போறது? பெரிய ஸ்டார் இவரு. இது காட்டு மிருகம். நீ நினைக்கிற மாதிரி வீட்டுல அடைச்சு வைக்கிற பெட்டி கிடையாது. என்ன இப்படி சொல்லிட்டா? இவர மாதிரி அமெரிக்கன் ஹீரோஸ்க்கெல்லாம் ஃபேன் கிளப் இருக்கு. பில்லி, பூம், ராக், இவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன் கிளப்ஸ் இருக்கு. கிளப் கிளப்னு சுத்துற பொண்ணுங்க உருப்படவே மாட்டாங்க. இரு, இவங்க எல்லாருக்கும் ஃபேன் கிளப் இருக்குன்னா நான் உனக்காக ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். உன் பேர் இன்னொருக்க சொல்ல. பிறந்த குழந்தைய கேட்டாலும் சொல்ல. கேக் கேக் பட்டாஸ் கேக் எனக்கு பெரிய ஃபேன் இருக்கா? என்ன விடவா? ஆரம்பி. உன் தலையெழுத்த மாத்தவே முடியாது. டாடா போயிடுவா சீக்கிரம். அலங்காரம் முடிஞ்சிடுச்சு. ஓகே, நான் ஆக்சனை காட்டுறேன். நண்பா, எவ்வளவு நேரத்துல முடிச்ச? 8 செகண்ட் கூட முழுசாகல. இது ஒரு புது ரெக்கார்டு. அப்ப மறுபடியும் ட்ரை பண்ணி வேற ரெக்கார்ட் செட் பண்ணலாமா? அதை விட்டு தள்ளு. உனக்காக ஒரு வெப் பேஜ் ஓபன் பண்ணிருக்கேன் பாரு. இல்ல, ஆனா அது வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். போயிட்டு வா நண்பா, நான் எப்படியாவது தனியாவே இறங்கிக்கிறேன். வீட்டுல ஆனா நண்பனை கட்டி விடுறது எவ்வளவு வருத்தமானதுன்னு தெரியல. நண்பா, நான் இங்க இருக்கேன். ஹே கேக், உனக்கு பிடிச்ச லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். உப்பு மிளகாவ நிறையவே போட்டிருக்கேன். உனக்கு இது பிடிக்கும்? இப்பலாம் நான் சாப்பிடுறதே கிடையாது தெரியுமா? ஏன்னா நீ சாப்பிடுறது பார்க்கும் போது எனக்கு வயிறு ரொம்ப போயிடுது. அதுக்கு 5 ரூபாய் கொடுங்க. எனக்கு அந்த நாத்தம் பிடிச்ச சாக்ஸ் வேணும்.
கிக்கு, பல சிக்கான மேட்டருங்களை கேள்விப்பட்டுட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டனா ஆடி பேருவா அசந்து போயிடுவேன். எதுக்காக மங்கி மாதிரி ஜாக்கியோட பெட்ரூம்க்கு நாம போறோம் அதை சொல்லு. வந்து பாரு, தெரியும். இப்படி ஒருத்தி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. தொலைஞ்சு போன என்னோட அண்டர்வேர். இப்போ வந்து உனக்கு எல்லாம் புரியுதா? ஆமா புரியுது. இந்த ரூம் எப்படி சொல்றது, சும்மா நறுக்கு இருக்கு. ஹெல்மெட் மண்டையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. நறுக்கு நான் சொல்றேன், இந்த சப்ப சவுண்ட கேளு. நண்பா இங்க பாரு, பார்த்தல நண்ப முருமான் எனக்கு தெரியும். உனக்காக வந்தான், நான் கல்ல டிஃபன் சாப்பிடவே இல்ல. இப்பதான் கண்ணு தெளிவா தெரியுது. சூப்பர் வேலை செஞ்ச. இது ஒரு பெரிய ரெக்கார்ட் தெரியுமா? அப்பா ஒரு வழியா தனிமை கிடைச்சிருச்சு. அப்படி போகுது. ஓடு ராஜா, ஓடு, சீக்கிரம் தப்பிச்சிடு. என் நண்பன் சொன்னது கரெக்ட் தான் போல இருக்கு. இந்த ஜாக்கி நம்பர் ஒன் பக்கியா இருக்கா? என்ன மனுஷர்கள் சொல்லுமாமா, நீங்க இருந்தத நான் கவனிக்கவே இல்ல. ஓ பரவாயில்ல கேக், என்ன நான் உன்னோட பெரிய ஃபேன். ஓ கனவுல கூட அந்த பக்கி மூஞ்சி தான் வருது. நீ தூங்கும் போது அழகா கரட்ட விட்டுருக்கண்ணா. ஒரு ஆண்மகன் ரூம்குள்ள நீ என்ன பண்ற? என்ன பண்றது? கண்ணா விவேகம் தான் முக்கியமே தவிர வேகம் இல்ல. பொறுமையா போ. டே நண்பா, ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம டிராபிக் பாத்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா? ஓ ஹாய் ஜாக்கி. பக்கத்து டவுன்ல ஏதோ குழாய் தண்ணி பிரச்சனை சொன்னாங்க, அதனால ரோட் எல்லாம் ஒரே தண்ணியா இருக்கு. ஓட்டுக்கு போறது, நான் கூட ஸ்கேட்டிங் போர்ட்ல போலாம் நினைச்சேன். ஐயாலுமா, இங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த டிராபிக்க கிளியர் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போய் படிச்சாகணும், ஏன்னா எனக்கு எக்ஸாம் இருக்கு. சாரி. இது ஒரு டம்மி பீஸ்மா டிவில பேய் படத்தை பார்த்தாலே 3 நாளைக்கு பயந்து. அண்ணா நீ டெரர், பெரிய ஹீரோ.
ஓ, இந்த சாகசத்தை பார்த்து சொல்றியா? அதெல்லாம் சும்மா சீனுக்கு. எனக்கு பாதுகாப்பு தான் பிடிக்கும். அதுக்காக தான் நான் இந்த ஹெல்மெட்டை எப்பவுமே போட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பாதுகாப்பா இருக்கிறதும் எச்சரிக்கையா இருக்கிறது மட்டும்தான். வாழ்க்கையில எப்பவுமே நில், கவனி, அதற்கு பிறகு செல், அதுதான் என்னோட கொள்கை. நீ நேரத்துக்கு ஒரு இரும்பு மிதிச்சிட்டு போறீமா? அது ஆமா, தேங்க்ஸ் நண்பா. அப்படின்னா நான் தான் உன்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஞாபகம் இருக்கட்டும், பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ரோட கிராஸ் பண்ணும் போது ரெண்டு பக்கமும் பார்த்து கிராஸ் பண்ணு. பை பை நண்பா. ஆது, சுதந்திரம் கிடைச்சிருச்சு. நாம கலக்கிட்டோம். கமான் கந்தர், பக்க தெருவுக்கு போய் அந்த தண்ணி பிரச்சனையை தீர்த்து வைப்போம். சமூக சேவனா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? வா. திறந்து விடு, பிச்சுக்கிட்டு போகும். கமான் கந்தர், எப்போதான் நம்ம ஊருக்குள்ள தண்ணி வருது, நாம அதை உடனே யூஸ் பண்ணிக்கணும். இந்த விளையாட்டுல நம்ம கலக்குவோம். வேகமா போறதுதான் இந்த விளையாட்டுல சிறப்பு நண்பா. இது வேகம் இல்ல சோகம் நண்பா. போடு போடு துடுப்ப, வேகமா போடு. இது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா நான் எதையுமே போடலையே. அப்ப இது எப்படி? நீ அத பாத்தியா நண்பா? பாத்தியாவா? மோதிக்கிட்டத அதனாலதான்டா. என்ன அது? அப்ப இது உண்மைதானா? எத பத்தி பேசுற நீ? கிக்கு பக்காக்கறத பத்தி பேசுறேன். கில்கான்ஸ்கி பல்கான்ஸ்கி பத்தி. நீ பேசுனதுல ஒரு வார்த்தை கூட புரியல. பழைய கதையை வச்சு பாக்கும்போது அவன் செத்து போயிட்டதான் நினைச்சு ரெஸ்ட் ரூம் வழியா எஸ்கேப் ஆக்கி விட்டாங்க. கண்ணாடி குடுவைக்குள்ள இருந்த அவ என்னைக்கு விடுதலை ஆனாலும் அன்னைக்கே வளர ஆரம்பிச்சுட்டா. அது ஒரு ரெண்டு பேட்டில் ஸ்நாக்ஸோட ஹைட்டுக்கு அவ வளர்ந்துட்டானா பாத்துக்க. அப்புறம் இப்ப ஒவ்வொரு வருஷமும் இங்க வெள்ளம் வரும்போது அவ இந்த இடத்துக்கு வந்து அவளோட பாதையில குறுக்கிடுற எல்லாரையுமே பழிக்கு பழி வாங்கிட்டு போவாளா? நாம அந்த மீனை புடிச்சே ஆகணும். சொல்லக்கூடாத சொல்றியே. அத மட்டும் நாம புடிச்சிட்டுனா அந்த பவரை வச்சு சூப்பர் போட்டிங் பண்ணலாம். என்ன சொல்ற? ஆனா அம்மா பெருசா இருக்கிற மீனை என்னால புடிக்க முடியாது, ஏன்னா என் கையு பிஞ்சு கையு. அப்படின்னா முதல்ல நமக்கு இதை விட பெரிய போட்டு தேவை. சொன்ன சொல்லி வச்ச மாதிரி வராங்க. ஓ, ஹலோ குட்டி பசங்களா. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பெரியவங்க சொல்லிருக்காங்க, கடல் சுறாவை விட அவ ரொம்ப கொடூரமானவளாம். திமிங்கலமே தொத்து போடுனா பாத்துக்கோ. அடங்கு, அதெல்லாம் வேற யார்கிட்டயாவது சொல்லு. நீ சொல்ற அந்த மீன் எவ்வளவு பெருசா இருந்தாலும் கவலை இல்ல, நான் அத உடனே உயிரோட கண்டுபிடிச்சு பெரிய பேரும் புகழும் அடைய போறேன். உங்க வேகத்துக்கு ஒரு ஸ்டாப் வைங்க. அந்த மீன் எனக்கு உயிரோட வேணும். என்ன இப்படி குண்ட தூக்கி போடுற? அப்படின்னா நான் நீ சோறு சாப்பிட முடியாதா? ஏன் வீணா நீ கவலைப்படுற? இந்த போட்ல நாம மூணு பேர் தானே இருக்கோம். அப்புறம் என்ன பெருசா ஆகறதுக்கு இருக்கு? வந்துருச்சு. இத பாத்துக்கற நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகே, வா வா வா. ஏய், கை வலிக்கிங்களே போதே. வந்துட்ட நண்பா, ஏறு. கெட்டியா பிடிச்சுக்கங்க. கந்தர், மை டியர் நண்பா, கண்ணை திறந்து பாருடா. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சேன்னு சந்தோஷப்படு. நாம எதிர்பார்த்து வந்த அந்த ஆக்ஷன் நடக்க போகுது. ஆனா அந்த ஷூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு லக்கியானது. கேள்விப்பட்டதை விட அது பெருசா இருக்க. இல்ல, அது வேற ஏதாவது இருக்கணும். எனக்கு கோல்டு ஃபிஷிங்ல பத்தி நல்லா தெரியும். அது இப்படி வளராது. நிறைய சோறும் நிறைய டைமும் கொடுத்தா எதுவா இருந்தாலும் அது பெருசாதான் வளரும்.
என்ன மாதிரியே? கண்டிப்பா சான்ஸே இல்ல. அப்படின்னா நீங்க இதுக்கு என்ன சொல்றீங்க? மீனோட பல்லு பட்டு தான் இது இம்மாம் பெருசா வளர்ந்துருக்குன்னு நான் சொல்றேன். அதுவும் கோல்டு ஃபிஷ் பல்லு. க்ளோஸ் அப்ல பாருங்க, தெரியுதா? கோல்டு ஃபிஷ்க்கு கண்டிப்பா பல்லே கிடையாது. இந்த உடன்ஸ் எல்லாம் என் காலு கிட்ட சொல்லுங்க. கோல்டு ஃபிஷ்க்கு கண்டிப்பா பல்லே கிடையாது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கும் தான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்துடுச்சு, அது ரவுண்ட் கட்டிடுச்சு. கோல்டு ஃபிஷ் வயித்துக்குள்ள போக எனக்கு ஆசை இல்ல. கோல்டு ஃபிஷால யாரையும் முழுங்க முடியாது நண்பா. இதுதான் சான்ஸ். ஒரு வழி பண்ற. நான் அதை புடிச்சிட்டேன். நசமாவா? இல்ல, அதான் நம்மள புடிச்சிருச்சு. நம்மள போட்டு தள்ள போதே. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த கப்பலையே முழுகடிச்சிரும் போல இருக்கு. உடனே லைனை கட் பண்ணு. காதுல ஊந்துதா, லைனை கட் பண்ணு. ஏ ஆக்சன் முடிக்கிற வரைக்கும் கட் பண்ண மாட்டேன். நீங்க போயிருங்க. இல்ல, ஓ உயிர் போக நான் விட மாட்டேன். ஏன் உயிரை விட போறேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. அச்சச்சோ, ஏன் போடு. இந்த மாதிரி ஒரு போட் சேஸ் நடக்கும்னு எதிர்பார்த்தேன். எவ்வளவு கஷ்டம். தரையில காட்டின என்னோட வீரத்தை இப்ப தண்ணியிலே காட்டுற பாருங்க. எப்படி 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 இது எப்படி இருக்கு? உஷாரா புடிச்சுக்கோ. வாய மூடு. நான் பார்க்கிறேன். அப்படியே உஷாரா இருக்கு. நசுங்கிடுச்சு. கொஞ்சம் கேக், நாங்க யூ-டர்ன் போட்டு வந்த உடனே காப்பாத்துறோம். கவலைப்படாதீங்க பசங்களா. சூப்பரா வண்டி ஓட்டுறீங்க. இதுல என்ன அடிச்சு காலே இல்ல. நீ வந்த வேலைதான் முடிஞ்சிருச்சுல, இப்ப ஏதோ நம்ம கிளம்பலாமே. தாராளமா நண்பா, அதுவும் உனக்காக. ஓவர் சீன். வாங்க, இங்க இருந்து கிளம்பலாம். அப்படியே செய்வோம் சார். முடிஞ்சது. ஃபியூவல் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன கொடுமை இது! அமைதியா இருக்கே. ரொம்ப அமைதியா இருக்கு. எனக்கு சவாரிக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கேக் பத்தாஸ்கே பயா மாதிரியா ஏட்டியா பிடிச்சுக்கோங்க நண்பர்களே. நான் புரிச்சுட்டேன். அங்கே பஃபே சர்வீஸா இருக்கு. உங்களை பஃபே கிட்ட போது வாங்க.
கோல்டி, போயிட்டு வா கோல்டி, நான் உன்னை மிஸ் பண்ணுவேன். உதவி தேவை. என்னோட ஷூ கரைச்சிருச்சு.